நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். யோவான் அதிகாரம் 20, இறைவசனம் 28. உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கமும். தூய பிரான்சிஸ் சவேரியார் நவல்நாள் வழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். புனித தோமா அல்லது தோமையார், இயேசு தமது நற்செய்தி பணிக்காக தேர்ந்தெடுத்த 12 தூதர்களில் ஒருவர். இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என மற்ற தூதர் சொன்னதை முதலில் மறுத்தவர். உயிர்த்த ஆண்டவரை கண்ட பிறகு ஆண்டவரிடம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொன்னார். இவ்வார்த்தை மிகவும் புகழ்பெற்றது. புனித தோமையார் முதலாம் நூற்றாண்டில் இந்தியாவில் நற்செய்தியை விதைத்து விளைய செய்தார். சென்னையில் மயிலாப்பூர் அருகே இவரின் கல்லறை இருக்கிறது. உலகிலேயே 3 திருத்தூதர்களின் கல்லறை மீது ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக இத்தாலியில் ரோமில் புனித பீட்டர் பேராலயம், இரண்டாவது ஸ்பெயினில் சந்தியாகப்பர் பேராலயம், மூன்றாவது சென்னையில் மயிலாப்பூரில் புனித தோமையார் கல்லறையின் மீது சாந்தோம் பேராலயம். சாந்தோம் பேராலயம் சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் தலைமை இடமாக விளங்குகின்றது. இன்று சாந்தோமில் நாம் பார்ப்பது போன்று பெரிய கோபுரத்துக்கூடிய பேராலயம் அன்று இல்லை. இன்று கோவில் மட்டும்தான் இருந்தது. நாம் பார்ப்பது போன்று பெரிய கோபுரத்துக்கூடிய பேராலயம் அன்று இல்லை, சிறு கோவில் மட்டும்தான் இருந்தது. 9 நூற்றாண்டில் இறுதியில் இங்கிலாந்தில் பெசெக்ஸ் அரசராக இருந்த ஆல்பர்ட் இந்த ஆலயத்தை கட்ட ஆட்களையும் நன்கொடையும் அனுப்பியதாக வரலாறு கூறுகின்றது. 1517 போர்த்துச்சிக்கியர் சாந்தோமுக்கு வரும்போது சிற்றாலயமாக தான் இருந்தது. மயிலாப்பூரில் இருக்கும் சாந்தோமில் போர்த்துச்சிக்கியர்களின் கையிலிருந்து டச்சுக்காரர்களிடம், அவர்களிடமிருந்து பிரெஞ்சுக்காரர்களும், இறுதியில் ஆங்கிலேயர்கள் பிடித்து கொண்டனர். சென்னையில் உள்ள மயிலாப்பூர் ஒரு புகழ்பெற்ற வர்த்தக ஸ்தலம். இங்கு ஐரோப்பியர்கள், மயிலாப்பூர் ஒரு புகழ்பெற்ற வர்த்தக ஸ்தலம், இங்கு ஐரோப்பியர்கள் வர்த்தகம் செய்வதற்கு குடியேறினார்கள். இவ்வாறு குடியேறிய ஐரோப்பியர்கள் இங்கு வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை போதித்தனர். விரும்பியவர்களை கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்களும் மாலுமிகளும் கிறிஸ்துவின் வாழ்வு முறையிலிருந்து விலகி இயேசுவின் மதிப்புகளுடன் வாழத் தெரியாதவர்களாக திரிந்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு திருமறை போதனையை செய்ய ஆட்கள் இல்லை என்று கேள்விப்பட்ட தூய பிரான்சிஸ் சவேரியார் இங்கு வரவேண்டும் என்று விரும்பினார். எனவே சவேரியார் கொச்சியிலிருந்து கப்பல் ஏறி இலங்கை தீவின் கொழும்பு யாழ்ப்பாணம் வழியாக இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள நாகப்பட்டினம் வந்தார். நாகப்பட்டினத்திலிருந்து தோணி மூலம் மயிலாப்பூரை வந்தடைந்தார். இயேசுவின் நற்செய்தி பணியை, மறைப்பரப்பு பணியை முதன்மை பணியாக ஏற்று இயேசு சபை இணை நிறுவனர் புனித பிரான்சிஸ் சவேரியார் கோவா, கொச்சி, கன்னியாகுமரி, மணப்பாடு, திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், கொம்புத்துறை, தூத்துக்குடி, பைபார், வேதாலை, மயிலாப்பூர், சாந்தோம் பயணம் செய்து நற்செய்தியை பரப்பினார். 1545 ஆண்டில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 4 மாதங்கள் புனித பிரான்சிஸ் சவேரியார்
மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் கோவிலில் தங்கியிருந்தார். சாந்தோமில் உள்ள போர் சிக்கிய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கும் திருமறை போதனை செய்து வந்தார். வீடு வீடாக தேடி சென்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளோடு வாழ மக்களுக்கு வழிகாட்டினார், நல்வழிப்படுத்தினார். குறிப்பாக பல ஆண்டுகளாக ஒப்புருவ அருட்சாதனம் பெறாமல் தங்கள் பாவங்களில் வாழ்ந்த வந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்கள் தீய வழிகளை விட்டு விலகி நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ வாழ்க்கை நடத்த வழிகாட்டியாக திகழ்ந்தார். சாந்தோமில் தங்கியிருந்த போது தனது நற்செய்தி பணியை பற்றி ஆழமாக தியானித்து இறைவனின் சித்தம் இங்கேயே தங்கியிருப்பதா அல்லது கீழ்திசை நாடுகளுக்கு சென்று நற்செய்தி பணியை ஆற்றுவதா என்ற கேள்வி எழுந்தது. இதை பற்றி அன்னை மரியாளிடம் முழந்தால் பலியிட்டு பல முறை ஜெபித்திருக்கின்றார். 1545 ஆண்டு மே திங்கள் 8 நாள் சவேரியார் கோவாவில் உள்ள தனது சகோதரருக்கு எழுதிய மடலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். புனித தோமையார் ஆலயத்தில் நான் இறைவனின் திருவுளத்தை அறியவும் அறிந்த பின் நிறைவேற்றவும் வர வேண்டுதலில் ஈடுபட்டிருந்தேன். அவருடைய பேரிறக்கத்தால் என்னை நினைவு கூற அவர் திருவுளமானார். நான் மலாக்காவுக்கு செல்வதுதான் அவரது திருவுளம் என உணர்ந்து ஆறுதல் அடைகிறேன். இறைவனின் திருசித்தத்தை தேர்ந்து தெளிந்தவராய் கீழ்திசை நாடுகளுக்கு குறிப்பாக ஜப்பானுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிப்பைக்கு என்ற உணர்வோடு புனித சவேரியார் மறைப்பருப்பு பணியை முழுமையாக செய்ய தெளிவாக இருந்தார். அன்பின் இறைவா, புனித சவேரியார் ஆற்றலும் வல்லமையும் பெற்று உமது நற்செய்தி பணியை இந்தியா முழுவதும் பரப்ப திருவுளம் ஆனார். புனித சபரியரை போல எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஆற்றலிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கு இந்திய மக்களுக்கு ஒளியாக விளங்க உப்பாக இருக்க அவர்களை ஆசீர்வதியும். சிறு வயதிலேயே ஒழுக்கமுடனும் நட்பண்புகளை கற்று கல்வியை கற்று சமுதாயத்தில் வளர அவர்களை ஆசீர்வதியும். குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கின்ற மக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான எல்லா கொடைகளையும் வழங்கி பாதுகாத்து வழிநடத்தும். இந்த கொரோனா நோயினால் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டு மாணவர்கள் மீண்டும் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று கல்வி கற்க அருள் புரியும். எங்கள் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த சவேரியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். போதகரே வேத போதக நாட்டின் காவலரே, இந்திய திருச்சபை வரலாறு எங்கள் அன்பரி புனித சவேரியாரே, பாரத நாட்டின் போதகரே.